வழி தெரியும் என்று நம்புகிறார்கள். ரொம்ப வெளிச்சம் கண்ணை இருட்டாக்கிவிடும். எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், உங்களை பார்க்காமல் எப்படி பேசுவது? உங்களை பார்க்க விடாமல் தடுக்கிற இந்த வெளிச்சத்தை விடவும், உங்கள் கண்களிலே இருந்து வருகிற வெளிச்சம்தான் பேசுகிறவனுக்கு மாபெரும் பரிசு என்பதால் நீங்கள் தான் வெளிச்சத்தில் இருக்க வேண்டியவர்கள். அதனால் தான் மாற்றி வைக்க சொன்னேன், புகைப்பட கலைஞர்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். எனக்கு தெரியும், அது திருப்பின உடனே அவங்க மூணு பேருமே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு திட்டியிருப்பாங்க. நண்பர்களே, நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். எனக்கு நீங்கள் சொன்ன பிறகுதான் அந்த நாள் ஞாபகத்திற்கு வருகிறது. மழையோடு கூடிய முதல் புத்தக கண்காட்சியினுடைய முதல் நாள், மழை பெய்து கொண்டே இருந்தது. ஒருத்தர் உட்காருவதற்காக போட்டிருந்த நாற்காலியை குறையாக பிடித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கு மிகுந்த உற்சாகமாகிவிட்டது. மழையை மக்கள் பொருட்படுத்தவில்லை. மழையை ஒருபோதும் மக்கள் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மழைக்கு அஞ்சு ஓடுகிற பழக்கமே தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விடவும் மழை முக்கியமான. மழை இல்லை என்றால் பிசின்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பதறிது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். இந்த அரங்கில் ஒரு நாடகம் பார்த்தீர்கள், குழந்தைகள் நிகழ்த்தி காட்டினார்கள். உண்மையில் அந்த குழந்தைகளை பெரிய அளவில் பாராட்ட வேண்டும். குழந்தைகள் எந்த மைய பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு பேசினார்கள் என்றால், இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மனிதரும் தாகத்திற்கு தடுமாற போகிற தண்ணீரின் தேவையை குறித்து பேசினார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை நன்று ஆழமாக கவனித்தார்களால், அந்த நாடகம் முழுவதிலும் பேசப்பட்ட செய்திகள் அனைத்தும் எழுதப்பட்ட புத்தகங்களிலே இருந்து பெறப்பட்ட அறிவின் அடிப்படையிலே தான் அந்த நாடகம் உருவாகிறது. நண்பர்களே, 2000 ஆண்டுகாலம் இந்த மொழிக்கு வரலாறு இருக்கிறது. இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிற ஆய்வுகள் இன்னும் பின்னோக்கி 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்று உலகத்தின் மொத்த வரலாற்றையும் மாறி எழுதக்கூடிய திசையை நோக்கி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எத்தனை ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார்கள், பேசினார்கள் என்பதை எல்லாமும் இன்றைக்கும் என்றைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், புத்தகங்களின் துணை இல்லாமல் இறந்த காலத்தில் யாரும் பயணம் செய்துவிட முடியாது. நான் இன்னும் கூட ஒன்றை சொல்கிறேன், காலம் பொன் போன்றது என்ற ஒரு பழமொழியை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். நான் அந்த பழமொழியை ஒப்புக்கொள்வதே இல்லை. காலம் பொன் போன்றது என்று சொன்னவர்கள் மடையர்கள், நாய்த்தோலில் வடிகட்டிய மடையன். என்னை இவ்வளவு கோபமாக சொல்கிறீர்கள் என்று கேட்காதீர்கள். நாய்த்தோலில் வடிகட்டிய மடையன் ஏன் சொல்கிறேன்றா, பொன்னை செய்கிற குரலர்கள் பொன்னை வடிகட்டுவதற்கு நாய்த்தோலை தான் பயன்படுத்துவார்கள். நாய்த்தோல் ஒரு குன்றிமணியிலும் சிறந்த துகளான பொன்னை கூட விட்டுவிடார். அப்படி நாய்த்தோலில் வடிகட்டிய மடையர்கள் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், காலம் பொன் போன்றதல்ல. ஏனெனில் பொன் இழந்த பொன் திரும்ப கிடைக்கும். நீங்கள் இழந்த பொன்னை எப்படியும் உழைத்து சம்பாதித்து திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் இழந்த நேரத்தை காலத்தை இந்த உலகத்தில் எந்த கோடீஸ்வரனாலும் திரும்ப பெற முடியாது. போன நிமிடம் போன நொடி போனதுதான். காலம் என்னும் சக்கரம் சக்கரவர்த்திகளின் மீதும் சாம்ராஜ்யங்களின் மீதும் சாதாரண மனிதர்களின் மீதும் உறுதி பொங்க ஓடிக்கொண்டே இருக்கிறது. இறந்த காலத்திற்குள் பயணம் செய்யும் வலிமை, இறந்த காலத்திற்குள் பயணம் செய்யும் ஆற்றல், இறந்த காலத்திற்குள் போய் சென்று திரும்பி பார்க்கும் பார்வை இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லை. ஆனால் கடந்து போன காலத்தை, 19ஆம் நூற்றாண்டை, 9ஆம் நூற்றாண்டை, 1ஆம் நூற்றாண்டை, 5ஆம் நூற்றாண்டை, காலத்தின் பின்னோக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 3 மீன் துண்டுகளையும் 5 அப்பங்களையும் வைத்துக் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த ஒரு இயேசுநாதரியின் வாழ்க்கையை ஒரு பைபிள் என்கிற புத்தகம் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் வாசித்து விடவே முடியாது. இறந்த காலம் முழுவதையும் சேமித்து வைத்திருக்கிற களஞ்சியம் பொக்கிஷம் புத்தகம். புத்தகம் என்றால் அது காகிதம் இல்லை. புத்தகம் என்றால் அது மை இல்லை. புத்தகம் என்றால் உங்கள் இறந்த காலம், மனித குலத்தின் இறந்த காலம். 2000-5000 ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்து தோன்றி உருவாகி உருமாறியதன் மொத்த வரலாற்றையும் சொல்லுவதுதான் புத்தகம்.
குரங்கிலே இருந்து மனிதன் வந்தான் என்று உங்களுக்கு குரங்கா சொன்னது? எது சொன்னது? புத்தகம் தானே சொன்னது. அப்போ டார்வின் எழுதினார். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்கிற புத்தகத்தை, உயிர்களின் தோற்றுவாய் என்று டார்வின் எழுதிய ஒரு புத்தகத்திலே இருந்துதான் குரங்கிலே இருந்து மனிதன் பிறந்தான் என்கிற உண்மையை மனிதன் தெரிந்து கொண்டானே தவிர குரங்கு நமக்கு சொல்லவில்லை. ஆமாம், நாமும் குரங்குக்கு இன்னும் சொல்லவில்லை. குரங்கிலே இருந்து மனிதன் தோன்றினான் என்பது எவ்வளவு பெரிய உண்மை என்கிற வரலாற்று உண்மையை, விஞ்ஞானத்தை ஒரு புத்தகம்தான் உலகத்திற்கு சொல்கிறது. அதற்கு முன்பு வரை உலகின் எல்லா சமயங்களும் கடவுள்தான் மனிதனை படைத்தான் என்று பேசிக் கொண்டிருந்தது. ஒரு டார்வின் குரங்கிலே இருந்து மனிதன் பிறந்தான் என்று எழுதிய காரணத்திற்காக திருச்சபை அவனை மண்டியிட வைத்தது. நாங்கள் ஊருக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூப்பிட்டு உட்கார வைத்து, இறைவன் உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், ஓய்வெடுத்துக் கொண்டார், பிறகு ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார் என்று ஒரு பெரும் கூட்டத்தையே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீ ஒற்றை ஆளாக ஒரு வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு உலகம் பூராவிலும் ஆய் செய்து விட்டு கடவுள் மனிதனை படைக்கவில்லை, கடவுள் மனிதனை படைக்கவில்லை, மாறாக மனிதன் ஒரு செல் பிராணி என்கிற அமீபா என்கிற யூனிசெல்லுலார் என்கிற ஒரு உயிரிலே இருந்து உருமாறி உருமாறி உருத்தோற்றம் கொண்டு ஹோமோ சேப்பியன்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகிற மனிதனாக மாறியிருக்கிறது என்கிற விஞ்ஞான பூர்வமான ஆய்வை எழுதிய ஒரு புத்தகத்திற்கு பிறகுதான் குரங்கிலே இருந்து மனிதன் வந்தான். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? இன்றைக்கு திருச்சபை ஒப்புக்கொண்டு விட்டது, அன்றைக்கு திருச்சபை மறுத்தது. அந்த புத்தகம் வெளியான போது திருச்சபையின் முன்பு டார்வின் மண்டியிட்டார். திருச்சபை மண்டியிட வைத்தது டார்வினை. என்ன சொல்றது? திரும்ப சொல், கடவுள்தான் மனிதனை படைத்தார் என்று. ஆம், கடவுள்தான் மனிதனை படைத்தார். ஆனால் திருச்சபையின் காதுகளுக்கு கேட்காத வார தனக்குள்ளேயே டார்வின் சொல்லிக் கொண்டார், ஆனாலும் என்று. திருச்சபையின் காதுகளுக்கு கேட்காமல் டார்வின் சொன்ன அந்த ஆனாலும் என்ன தெரியுமா? ஆனாலும் மனிதன் கடவுளை, கடவுளால் படைக்கப்படவில்லை. புதுமைப்பித்தன் ஒரே வரியில் எழுதி விட்டு போனார், மனிதன் கடவுளை படைத்தான், மனிதன் கடவுளை படைத்தான், அன்றிலிருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தார். இந்த ரெண்டு சொற்களுக்குள்ளே ஒரு மாபெரும் யுகங்களின் வரலாற்றை ஒரு புத்தகத்தில் புதுமைப்பித்தன், மனிதன் கடவுளை படைத்தான், அன்றிலிருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தார், கடவுள்தான் மனிதனை படைத்தார் என்று திருச்சபை சொன்னதை மறுத்து முதலில் டார்வின் எழுதிய போது ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு புத்தகமாகி, அது விஞ்ஞானமாகி, அது தத்துவமாகி, அது சிந்தனையாகி இன்றைக்கு திருச்சபையும் ஏற்றுக்கொண்ட உண்மை. கலீலியோ என்ன சொன்னார்? கலீலியோ என்ன சொன்னார்? சூரியன் சுற்றவில்லை என்று சொன்னார். யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. பூமி சுற்றுகிறது என்று சொன்னார். ஒருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படியே நிலை பெற்றிருக்கிற கட்டடங்களையும் வீடுகளையும் நிலத்தையும் பார்த்துவிட்டு அசையாமல் இருக்கிற இந்த இடம் இல்லையா, பார்ப்பதற்கு தோட்டத்திற்கு அசையாமல் இருக்கிற இந்த இடம் அசைவதாக சொன்ன போது உலகம் ஒப்புக்கொள்ளவில்லை, மண்டியிட வைத்தார்கள். போய் சொல்லாதே, உலகம் ஒருபோதும் சுற்றார். அவன் அதோடு நிற்கவில்லை. உலகம் சுற்றுவது மட்டுமில்லை, தன்னைத்தான் சுற்றுகிறது என்றான். ஆமா, உலகம் சுற்றுகிறது என்று சொன்னதற்காக நண்பர்களே கவனமாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், கண்கள் பிடுங்கப்பட்டு 8 ஆண்டுகள் சிறையிலே வைக்கப்பட்டார் கலீலியோ. நண்பர்களே, புத்தகத்தின் வலிமையை இப்போது சொல்கிறேன், கண்கள் பிடுங்கப்பட்டு 8 ஆண்டுகள் கலீலியோவை சிறை வைக்க முடிந்தது திருச்சபைகளால். ஆனால் பூமியை சுற்றி வருமாறு சூரியனுக்கு உத்தரவிட திருச்சபைகளால் முடியவில்லை. என்னது இயற்கை? அவன் கண்டறிந்து சொன்னான், சூரியன் அப்படியே இருக்கிறது. நாம் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது என்று. விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்கிறது? சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை, மேற்கில் மறைவதில்லை, சூரியன் உதிப்பதே இல்லை, சூரியன் மறைவதே இல்லை என்கிறது விஞ்ஞானம். சரியா தவறா? உண்மையில் சூரியன் உதிப்பதில்லை. சூரியன் உதிப்பதும் மறைவதும் தோற்றம், பூமி சுற்றுவதால் ஏற்படுகிற காட்சி. உண்மையில் சூரியன் மறைவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை. சூரியன் மறைவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை என்கிற எளிய மாபெரும் அறிவியல் விண்மையை ஒரு புத்தகம் சொல்லாமல் நீங்கள் எதை வைத்துக் கொண்டு படித்துவிடப் போகிறீர்கள்? கலீலியோ சொன்னதை திருச்சபை ஒப்புக்கொள்ளவில்லை, அன்றைக்கு இருந்தவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு புரூனே சொன்னார், இல்லை பூமி சுற்றுவது மட்டுமில்லை தன்னைத்தான் சுற்றுகிறது என்றார். ஒப்புக்கொள்ளவில்லை.
கலீலியோ கண்கள் பிடுங்கப்பட்டு 8 ஆண்டுகள் சிறையிலே வைக்கப்பட்டார். புரூனோ தேவாலயத்தின் நடுவில் தீ வைத்து கொளுத்தப்பட்டார். ஒரு கோபர்னிகஸுக்கு அது நிகழ்ந்தது. அறிவியலின் மாபெரும் உண்மைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டதாலே தானே சந்திராயன். இந்த மாபெரும் உண்மைகளை கடந்த காலத்தில் விஞ்ஞானம் உருவாக்கி வைத்த மாபெரும் உண்மைகளை உலகம் மறுத்த போதிலும் தாங்கள் கண்டு அறிந்த உண்மைகளை அந்த மேதைகள் எழுதி வைத்து புத்தகங்களாக தந்ததாலே தான் இன்றைக்கு நீங்கள் சந்திராயனுக்கு போகலாமா, தெற்கு பகுதியில் இறங்கலாமா என்று ஆய்வு செய்கிறீர்கள் என்றால், இந்த ஆய்வுகளுக்கெல்லாம், இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது புத்தகங்கள் தான். வரலாறு நடுவிலும் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான். விஞ்ஞானத்துறையில் மட்டுமல்ல, இன்றைக்கு சீன அதிபர் வந்தார், போனார். ஆனால் என்ன சொல்கிறோம், சீன அதிபர் வருவதற்கும் போவதற்கு முன்பு 4ஆம் நூற்றாண்டில் ஒரு யுவான் சுவாங் வந்து போனான் என்றால், வந்து போன நினைவு குறிப்புகளை யுவான் சுவாங் எழுதி வைத்ததால் தானே இன்றைக்கு பேச முடிகிறது. அன்றைக்கு கடல் மல்லைக்கும் சீதர்களுக்கும் இருந்த உறவை, ஏன் இந்தியாவிற்கும் சீதர்களுக்கும் இருந்த உறவை யுவான் சுவாங்கின் குறிப்புகள் மட்டுமல்ல, புத்தகங்கள் அச்சிடப்படுகிற காலத்திற்கு முன்பாகவே, பிரதி எடுத்து அச்சடிக்கப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் பிரதி எடுத்த புத்தகங்களாக தன் பயண குறிப்புகளை எழுதிய மார்க்கோ போலோவின் நினைவு குறிப்புகளிலே தான் சீனாவுக்குமான இந்தியாவிற்குமான உறவு மார்க்கோ போலோ எழுதுகிறார். இந்தியாவிற்கு வந்து பார்த்துவிட்டு மார்க்கோ போலோ வியந்து எழுதினார், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனின் தலையை விட பெரிதான ஒரு விதையை நான் முதல் முறை பார்த்தேன் எழுதினார். தென்னை ஐரோப்பிய நாடுகளில் இல்லை, இத்தாலியில் இல்லாத, ஐரோப்பாவில் இல்லாத தென்னையை முதல் முறையாக இந்தியாவில் பார்த்த போது வியந்து போய் மார்க்கோ போலோ எழுதினார், மனிதனின் தலையை விட பெரிய ஒரு விதையை நான் பார்த்தேன் என்று. இப்படி பொய்யான கதைகளை எழுதியதற்காக மார்க்கோ போலோ சிறை வைக்கப்பட்டது தனி கதை. மார்க்கோ போலோ சிறை வைக்கப்பட்ட போதிலும் மார்க்கோ போலோவின் நினைவு குறிப்புகளை தனித்தனியாக ஒவ்வொரு முறையும் எழுதி ஒரு புத்தகம் வேண்டும் என்று ஒருவர் கேட்டால், வெங்கட்ராமன் சாருக்கு ஒரு புஸ்தகம் வேணும்னா மார்க்கோ போலோ வீட்டிலே போய் சொன்னால் ஒரு புத்தகத்தை எழுதி கொடுப்பார்கள். பிறகு எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும் என்றால் நான் போய் கேட்பேன், அதை எழுதி கொடுப்பார்கள். அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே எழுதி 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 கொடுத்தே உலகத்தில் அதிகம் புரதிகள் பெற்ற புத்தகம் மார்க்கோ போலோவின் புத்தகம் என்று வரலாறு சொல்கிறது. எழுதி எழுதிய அதிக புத்தகம் பெற்ற மார்க்கோ போலோக்கள் வாழ்ந்த உலகத்தில் எழுதி அச்சடித்த புத்தகங்களை விற்பதற்கு திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறான் தமிழன். புத்தகங்களை வாங்குமாறு, புத்தகங்களை படிக்குமாறு தமிழ் சமூகத்திற்கு இறைஞ்சி கேட்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு தமிழ் மொழி உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு, பண்பாடு, நாகரிகம் நமக்கு உண்டென்று நாம் பெருமை பேசிக் கொள்ளலாம். ஆனால் நாம் வாழ்ந்த சிறப்புக்கும் நாம் வாழ்ந்த இடத்திற்குமான தகுதியான வாழ்க்கையை இன்றைக்கு தமிழன் வாழ்கிறானா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை. நான் முதல்லே சொன்னேன், குரங்கிலே இருந்து மனிதன் வந்தான் என்று. வாட்ஸ்அப்பில் யாரோ ஒரு பையன் எழுதியிருந்தான், மனிதன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் குரங்கிலிருந்து வந்தது போல தெரியவில்லை. பிறகு குரங்குகளிலே இருந்து விரட்டப்பட்டவன் தான் மனிதன் எழுதினான். எவன் எழுதினான் என்று எனக்கு தெரியவில்லை. எவர் எழுதினான், அவன் எழுதியதை யோசித்து பார்த்தால் உண்மையாக இருக்கிறது. சேட்டை பொறுக்காமல் ஒரு குரங்கு கூட்டம் விரட்டி விட்ட ஆளாகத்தான் மனிதன் இருந்திருக்க வேண்டும். நண்பர்களே, விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. உண்டா மொழி? விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மொழி யாருக்கு? நமக்கு மட்டும்தான். நம் தாய்மொழியின் சிறப்பு நமக்கு தெரியாமல் போனால், நம் தாய்மொழியின் சிறப்பை நாம் உலகத்திற்கு சொல்லாமல் போனால், சீன அதிபரின் பயணத்தோடு வந்த கலைவாணி என்கிற சீன அரசினுடைய தமிழ் ஒளிபரப்பில் வானொலியில் பணியாற்றுகிற ஒரு பெண் தமிழ் பேசுவதை நீங்கள் யாராவது கேட்டிருக்கிறீர்களா? நான் கலைவாணியோடு பேசியிருக்கிறேன், அவரை சந்தித்திருக்கிறேன். தமிழ் சினிமா கதாநாயகிகளும் தொலைக்காட்சியிலேக்கு பேசுகிற தொகுப்பாளர்களும் பேசுகிற பாடாவதியான கீர்த்தனமான வல்லின மெல்லின பிழையோடு பேசப்படுகிற தமிழ் வாழ்க என்று தமிழை கொண்டுகிற தமிழுக்கு முன்பு சீனாவில் இருந்து வருகிற கலைவாணி பேசுகிற தமிழ் அவ்வளவு பிழையில்லாமல் உச்சரிப்போடு இருப்பதை நீங்கள் கேட்டு பார்த்தால் நாம் எங்கே இருக்கிறோம்?
இந்த பேச நாடகம் நடத்தணும் சொன்னார். 12 ஆண்டுகள் ஆங்கிலம் படித்து முடித்த பிறகு, 12 ஆண்டுகள் ஆங்கிலம் பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த பிறகு லீவ் லெட்டர் எழுத தெரியல. அவர் பேச தெரியலன்னு சொன்னார். அந்த நாடகத்தை எழுதினவர் பேசுறது அப்புறம் லீவ் லெட்டர் எழுத சொல்லுவார். லீவ் லெட்டர் எழுத சொன்னா ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஆரம்பிக்கிறான். ஏன் வேற மாதிரி ஆரம்பிக்கவே முடியாது, ஆரம்பிக்க கூடாது. ஏன் அப்படி ஆரம்பிக்க வேண்டும்? அது 7ஆம் வகுப்பில் ஆங்கில துணை பாடத்தில் ரைட் அ லீவ் லெட்டர் டு யுவர் டீச்சர் என்ற மனப்பாட பகுதியில் வந்ததை மனப்பாடம் செய்து வைத்து எழுதி 7 மார்க் வாங்கி 2 பகுதி வரை அதை பத்திரமாக வைத்திருந்து மயானம் வரை ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம்னா அது எங்க போய் நிற்குது? ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் எழுதுறாங்க. என்ன வெங்கட்ராமன் சார், பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான், அது எனக்கு புரியுது. அதுக்கு மெடிக்கல் போட முடியுமா? போட முடியாது. நம்ம ஆள் போடுவான், நம்ம ஆள் தெரியாது, தாய்மொழி தெரியாது. தகராறுன்னு எழுத சொன்னா எழுத, நான் 1000 கொடுத்து சொல்லிட்டேன். ரூவுக்கு பக்கத்துல பேனா வச்சு கேட்கிறான், என்ன ரூ போட அப்படிங்க. அவன் அறிவுபூர்வமா ஒரு பதில் சொல்றான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போடும், அவனே சின்ன தகராறுனா சின்ன ரூ போட்டுக்க அப்படிங்கிறான். அது பெரிய ரூமும் இல்லை சின்ன ரூமும் இல்லை, அது வல்லின ரகரம் மெல்லின ரகரம், வல்லினம் மெல்லினம் இடையினம் தமிழர்களுக்கு பலவீனம். தாய்மொழியில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியாத ஒரு தலைமுறை சிந்தனைக்கு ஆற்றலை இழந்துவிடும். ஒரு சாதாரணமான ஒரு நாட்டுப்புற கதை இருக்கிறது. ஒரு காட்டில் ஒரு கிளியும் காகமும் சந்தித்துக் கொள்கிறது. கிளி எப்படி இருக்கும் சொல்லுங்க? பல வண்ணங்களோடு, கழுத்தில் சிவப்பு பட்டையோடு. கிளி எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்ச பேர் தானே இருக்கும். நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு அப்படிலாம் நான் ஜாலியா பேசுவேன். கிளி எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும் இல்லையா, பார்க்க அழகா இருக்கும். காக்கா எப்படி இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? கருப்பா. ஆமா, காக்காக்கு குரல் எப்படி இருக்கும்? எம்ம குரல் மாதிரியதான், தகரட பாவ தரையில போட்டு எடுத்தது மாதிரி கர கர கரன்னு ஒரு குரல். கிளிக்கு எப்படி இருக்கும் குரல்? இனிமையா இருக்கும். கிளிக்கு ரெண்டும், ஒரு காகமும் ஒரு கிளியும் ஒரு மரத்திலே வாழ்ந்தது. கிளிக்கு எப்போதும் என்ன வேலை? காகத்தை கேலி செய்வதே வேலை. ஏன் வேலை கேலி செய்யும்? என்ன கலர்? கருப்பா இருக்கலாம், தப்பு இல்லை. இவ்வளவு கருப்பாவா? அப்படி தொட்டு மை வச்சுக்கிற மாதிரி கருப்பா இருக்கியே அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யார் சொன்னா? காக்கா சொன்ன. குரல் பாரு என்ன இப்படி கர கர கரன்னு ஒரு குரல். என்னைய பாரு, யார் சொன்ன? எப்படி இருக்க கலர் எப்படி இருக்கு? கிரீனே ஒரே கிரீனா பாத்தியா? இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன், இந்த ரெண்டு பாத்தியா? குரல் கேட்டியா? காக்கா சொல்லுச்சு, நான் என்ன செய்யட்டும், எங்க அப்பா அப்படி, எங்க அம்மா அப்படி, எங்க முன்னோர்கள் அப்படி, எங்க குரல் அப்படித்தான், எங்க கலர் அப்படித்தான், உங்க முன்னோர்கள் அழகு. ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஓட்ட மை கொடுத்தாங்க, அது இங்க இருக்கு இன்னும், அது எடுக்கல, அது எடுக்கிறதுக்கு முன்னாள் ஆயிரும். என்ன சொல்லிட்டு இருந்தேன் போச்சு, காக்கா கிளியும் பேசிட்டு அன்றாடம் பார்க்கிற போதுதான் காக்காய கேலி செய்வதுதான் யாருக்கு வேலை? கிளிக்கு வேலை. காக்காய்க்கு என்ன வேலை? ரொம்ப பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டு நட்பாக இருந்து கொண்டு, நட்பாக இருந்து கொண்டு, நான் என்ன செய்யட்டும், என் முன்னோர்கள் கருப்பு, எங்கள் குரல் அப்படி என்று கேலி பேசுவதை ஏற்றுக்கொண்டு எந்த விதத்திலும் பகைமை பாராட்டாமல் நட்பு பாராட்டி வந்தது காகம். ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வந்தான். பறவைகளை பிடித்து போவதற்காக வந்த வேடன் யாரை பிடித்திருப்பான்? கிளியை தான் பிடிப்பான். காக்காயை பிடிக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு, காக்கை நோக்கரியும் கொக்கு டொப்பரியும் ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பழமொழியெல்லாம் கூட புஸ்தகமா வந்துருச்சு, சொலவழையெல்லாம் புஸ்தகமா வந்துருச்சு. நீங்க துப்பாக்கி எடுக்கும் போதே காக்கைக்கு தெரிஞ்சிடும். ஆமா, இந்த நாய் சுட போறான் நம்மள, ஓடிவோம், எஸ்கேப் ஆயிடும். அது அரை முறையமா தான் பார்க்கும், அப்படி ஒன் சைடா பார்க்கும். ஆனா நீங்க துப்பாக்கி எடுக்கும் போதே என் பிரியாணிக்கு நம்மளை பிளான் பண்றான் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடும். ஆனா கொக்குக்கு தெரியாது, கொக்கு என்ன செய்யுமா? ஏதோ குச்சி எடுக்கிறான்,
நம்மள நோக்கி நின்றான், அது வழியா நம்மளையே பாக்குறான், என்ன பாக்குறான், அழகா இருக்கும் பாக்குறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டொப்புன்னு குண்டடிச்சு சத்தம் கேட்கும், சத்தம் கேக்குது அப்படி அப்படி சத்து போயிருந்தான். கிராமத்துல போடும்போது காக்கை நோக்கரியும் கொக்கு டொப்பரியும் தான், சாதாரண கிராமத்து போட முடியும், நோக்கம் அறிந்த காக்கைகளை பிடிக்க முடியாது. வேடனும் காக்கைகளை பிடிக்க வந்தவன் இல்லை, அழகான கிளியை பிடிக்க வந்தான், அழகாக இருப்பதாலே அதை பிடித்தான். ஏண்டா அழகாக இருப்பதாலே அதை பிடித்து கொண்டு போய் நகரத்திற்கு கொண்டு போய் அங்கே ஒரு ஜோசியருக்கு வித்தான். யார? கிளியை. நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும், சிறகுகள் வெட்டப்பட்டு அவங்க எடுத்து கொடுத்தும்போது தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்கா வந்துட்டு வணக்கம்னு அவன் சொல்லி கொடுக்கறத சொல்லிட்டு ஒரு குண்டுக்குள்ளே வாழும் ஒரு கிளி தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்னு மனிதன் நம்புவதை விடவும் அறிவார்ந்த செயல் எதுவுமே கிடையாது. இவன் அதுக்கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்பான், அதுக்கு ப்ரெசன்ட்டே நல்லா இல்லை. ஆமா, அது கூடுதல் இருக்கிறதுக்கு நிகழ்காலம் இல்லை, உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு நிகழ்காலம் இல்லை. அவன் ஒரு சீட் எடுத்து பார்க்கலாம்ல, எவ்வளவு காலம் இப்படி ரோட்டில் உட்காந்து போய் சொல்லி பார்ப்பேன்னு பார்ப்பானா, பார்க்க மாட்டான். அவன் பொழப்பும் நாரி போய் கிடக்கு, இது பொழப்பும் நாரி போய் கிடக்கு. அது மட்டும் இல்லை, ஜோசியக்காரன் என்ன செய்வான், கிளியோட நாக்கை பிடிச்சி இழுத்து அதில் பூண்டையும் வசம்பையும் தேய்ச்சி வணக்கம் அப்படின்னு சொல்ல பழக்கமான். ஆமாம், வாரம்மா வாராஜா அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டது அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து வணக்கம் அப்படிங்கும், நம்மால் அப்படியே மகிழ்ந்து போவான். ஏன்னா வாழ்க்கையை இவனை பார்த்து கும்பிட்டு யாருமே இருக்க மாட்டான். ஆமாம், ஒரு கிளி பத்து வணக்கம் சொல்லுது, சீட்டு எடுத்து கொடுத்த உடனே ஒரு நெல் எடுத்து கொடுப்பான் போயிடும். வேடனிடம் அகப்பட்டு ஜோசியனுக்கு விற்கப்பட்டு நாக்கில் பூண்டும் வசம்பும் தடவப்பட்டு வணக்கம் என்று சொல்ல பழகிய கிளி அந்த கூண்டுக்குள் ஒரு சிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது. தன் நண்பனை தேடி காகம் காட்டிலே இருந்து நகரத்திற்கு வந்தது. ரொம்ப தூரம் தேடி அலைந்த பிறகு நண்பனை கண்டுபிடித்தது. பார்த்தால் ஒரு கூண்டுக்குள் நண்பன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் பறக்க முடியாதபடி அவன் சிறகுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. அழைக்கிற போது வெளியே வந்து வணக்கம் என்று சொல்லிவிட்டு போகிறான். காக்கைக்கு ரொம்ப கவலை ஆகிவிட்டது. அவன் என்ன கேலி செய்த போதிலும் எவ்வளவு இருமா போட அவன் பேசிய போதிலும் தன் இனம் அல்லவா, அவனும் ஒரு பறவைதானே, அவன் அழகாயிருந்ததால் அப்படி அகப்பட்டு கொண்டானே என்று காக்கைக்கு கண்ணீரே வந்து விட்டது. அழத்தான் முடியுமே தவிர ஒரு காக்கையால் அது விடுதலை செய்ய முடியாது. இனி விடுதலை செய்தாலும் அதனால் பறக்க முடியாது. போகிற போக்கில் கல்யாணி எழுதியிருப்பார், கூண்டு கிளிகளின் காதலில் பிறந்த குஞ்சு கிளிக்கு எதற்கு சிறகு என்று.